நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலைச் சேர்ந்தவர் தான் பிரவீனா. இவர் நாகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆயுதப்படை காவலராக பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் தான் நேற்று பணிமுடிந்து நாகையில் உள்ள காவலர் குடியிருப்புக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் பிரவீனா. அப்போது அதே குடியிருப்பில் வசித்து வரும் நாகூர் காவல் நிலைய காவலரான சிவகுமார் என்பவர் பிரவீனாவை வழிமறைத்துள்ளார். அப்போது பிரவீனா நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதையடுத்து சிவகுமார் பெண் காவலரின் கன்னத்தில் கடித்து பாலியல் தொந்தரவு செய்துள்ளார். இந்நிலையில் தான் சிவகுமாரியின் பிடியில் இருந்து தப்பியோடிய பிரவீனாவை பின்தொடர்ந்து சென்ற காவலர் விடாமல் அவருக்கு பாலியல் தொந்தரவு கொடுக்க முயற்சித்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் அங்கிருந்து தப்பிய பிரவீனா நாகை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிவகுமார் மீது புகார் கொடுத்துள்ளார். புகாரின் பேரில் சிவகுமாரை வழிமறைத்த போலீசார் அவர் மீது பெண்கள் வன்கொடுமை வழக்கை பதிவு செய்து கைதும் செய்தனர். பெண்களுக்கு அனைத்து துறைகளிலும் பாலியல் சீண்டர்கள் அரங்கேறி வருவது வழக்கமாக இருந்தாலும் காவல் நிலையங்களிலும் அதுபோன்ற கொடுமைகள் நடப்பது பெருத்த வேதனையை ஏற்படுத்துகிறது.